வில்மா ருடால்ஃப். அவ்வளவுதாங்க, உங்க பொண்ணுக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு, இனி வாழ்க்கையில எந்திரிச்சு நடக்கவே வாய்ப்பு இல்ல அப்படின்னு டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு பெண், தன் அம்மாவுடைய நம்பிக்கையான வார்த்தைகளாலும் ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளாலும் ஓட்ட பந்தயத்துல சாம்பியனான கதை உங்களுக்கு தெரியுமா? 1940 டென்னிசி மாகாணத்துல குறை பிரசவத்துல வெறும் 2 கிலோ எடையில பிறக்கிறாங்க வில்மா ருடால்ஃப். இவங்க அப்பா எட் ருடால்ஃப், இவங்க அம்மா பிளான்ச் ருடால்ஃப். எட் ருடால்ஃபோடைய 22 குழந்தைகள்ல 22வது குழந்தை தான் வில்மா. அப்பா 22 குழந்தையா, அப்படின்னா அவர் பணக்காரா இருப்பாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்க அப்பா ரயில்வேல ஒரு போர்ட்டரா தான் இருந்தாரு, அதனாலே இவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பமா தான் இருந்திருக்கு. பிறவியில குறை பிரசவத்துல பறந்ததால வில்மாவை பல நோய்கள் தாக்க ஆரம்பிக்குது. 10வதுக்கு குடும்பமும் வறுமையில இருக்கிறதால நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை தரவும் முடியல. அந்த வகையில அம்மை, சளி, இருமல் இந்த மாதிரி ஒன்னொன்னா அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கு. உச்சகட்டமா 4 வயசுல 2 நுரையீரலையும் தாக்கக்கூடிய டபுள் நிமோனியாவால பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கார்லட் ஃபீவர் என்ற ஒரு ஃபீவராலையும் பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்களுடைய மூளை, இதயம், அப்புறம் உடம்புல இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அது என்னன்னா வில்மாவுடைய இடது கால் கொஞ்சம் வளைஞ்சு போயிருந்தது. அப்ப அவங்களால சரியான மருத்துவ சிகிச்சை தர முடியல. இருந்தாலும் அவங்க வீட்டு 80 கிலோமீட்டர் தூரத்துல கருப்பினத்தவர்களுக்குன்னு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அங்க போய் டாக்டர்ட்ட காட்டுறாங்க. ஐயோ அவ்வளவுதாங்க, போலியோ அட்டாக் ஆயிருக்கு, அதனால உங்க பொண்ணுடைய இடது காலும் அதோடைய பாதமும் செயலிழந்து போயிருக்கு. இனிமே உங்க பொண்ணால லைஃப்ல எந்திரிச்சு நார்மலா நடக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா விடாமுயற்சியா டெய்லியும் 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லியும் இவங்க ஹாஸ்பிட்டல் வரதை பார்த்துட்டு பரிதாபப்பட்ட ஒரு டாக்டர் வில்மாவுக்கு லெப்ட் கால்ல ஒரு ஷூவையும் அது மட்டும் இல்லாம ஒரு லெக் பிரேஸையும் மாட்டி விடுறாங்க. சோ வில்மா வீட்டுக்குள்ள நடந்து பார்க்கும் போது அந்த கனமான ஷூவோட தான் நடக்க வேண்டி இருந்தது. இந்த சமயத்திலே பள்ளிக்கூடத்திலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. வழக்கம் போல நண்பர்களுடைய கேலி கிண்டலுக்கு குறைச்சல் இல்ல. ஆனா அதை கேட்ட வில்மாவுக்கு மனசுல ஒரு தீர்மானம் வருது. இப்போ வேணா என்னால நடக்க முடியாம போலாம், ஆனா எதிர்காலத்துல உலகத்திலே ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு உமனா நான் தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆமா, நடக்கிறதுக்கே வழி இல்லையா, உலகத்திலே ஃபாஸ்டா ஓடணுமா அப்படின்னு நீங்களும் அவங்க நண்பர்கள் மாதிரியே கிண்டல் பண்றீங்களா? கதையை கொஞ்சம் ஃபுல்லா கேளுங்க. இதுக்கிடையில வில்மாவுடைய அம்மா ஒரு வேலை பாக்குறாங்க. அது என்னன்னா மத்த 21 பிள்ளைங்களோடையும் சேர்ந்துகிட்டு வில்மாவுடைய காலுக்கு ஒரு நாளைக்கு 3-4 முறை மசாஜ் தராங்க. அப்படி மசாஜ் பண்ணும் போது இவங்க பேசிக்கிட்டே தான் மசாஜ் பண்ணுவாங்களாம். வில்மா, டாக்டர் சொல்றதெல்லாம் நீ நம்பாத, கண்டிப்பா நீயும் ஒரு நாள் மத்தவங்கள மாதிரி சராசரியா எந்திரிச்சு நடக்கலாம், நம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தா எதுவும் சாத்தியம் தான் அப்படின்லாம் பேச்சு கொடுத்தாங்களாம். டாக்டர் நடக்கவே முடியாதுன்றாங்க, அம்மா நீ நடந்தே தீர்வன்றாங்க. டாக்டரா அம்மாவான்னு பார்க்கும் போது அம்மாவுக்கு தானுங்க பவர், அதனால வில்மா அம்மாவுடைய வார்த்தையை தான் நம்புறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நடக்க முயற்சி பண்றாங்க, பட் முடியல. அதுக்கப்புறம் வில்மா டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சியை செஞ்சுட்டே வராங்க. அவங்களுக்கு 9 வயசு ஆகும் போது திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு லெப்ட் கால்ல மாட்டி விட்டுருந்த ஷூவையும் லெக் பிரேஸையும் கைட்டி தூக்கி போடுறாங்க. இனிமே எந்த துணியும் இல்லாம நானே நடப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சு பாக்குறாங்க. அடி வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன இது வரைக்கும் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நான் அந்த தடையை தகர்த்துட்டேனே அப்படின்ற உணர்வே அவங்களை அடுத்தடுத்து அடிய வைக்க தூண்டுது. வில்மா ஃபேமிலி வழக்கமா வார வாரம் போயிட்டு வர சர்ச்சுக்கு. அவங்க யாரு துணையும் இல்லாம போயிட்டு வந்திருக்காங்க. இதை நினைச்சு அவங்க பயங்கர பெருமையும் சந்தோஷமா அடைறாங்க. இனி நான் யாரையும் அதிகம் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அப்படின்ற சுதந்திர உணர்வை உங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகம் தருது. அவங்களுக்கு 12 வயசும் ஆகுது. தன்னுடைய அக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடுறத டெய்லியும் உட்காந்து பாக்குறாங்க. அதை பார்த்து பார்த்தே அதோட ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வராங்க. அப்புறம் இவங்களுக்கும் ஒரு ஆசை வருது, மத்தவங்கள மாதிரியே நம்மளும் சாதாரணமா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ரன்னிங் டீம், பேஸ்கெட் பால் டீம் எல்லாத்திலயும் போய் சேர்ந்துக்கிறாங்க. பள்ளியில நடக்கிற பல போட்டிகள்ல கலந்துகிட்டாலும் இவங்களால லாஸ்ட் இடம் தான் பிடிக்க முடியுது. இருந்தாலும் என்னங்க, நடக்கவே முடியாதுன்னு இருந்த ஒரு பொண்ணு ஓரளவுக்கு ஓடியாவது வர முடியுது இல்ல, மேலும் மேலும் முயற்சி பண்ண அந்த சந்தோஷமே போதாதா? அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணி அந்த பள்ளியிலே ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு பெண்ணா மாறுறாங்க. பல ஸ்டேட் லெவல் மேட்ச்லயும் கலந்துக்கிறாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எட் டெம்பிள்ன்ற கோச்சுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஓகேமா, இனிமே நானே உனக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு முன்வராரு. வில்மாவுடைய 16வது வயசுல ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல நடந்த ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்க. அந்த ஒலிம்பிக்ல நடந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டு 3rd இடம் பிடிச்சி வெண்கல பதக்கத்தையும் வின் பண்றாங்க. வெண்கல பதக்கம் வின் பண்ணி அமெரிக்கா திரும்பின அவங்களுக்கு ஒரு பயங்கர சர்பிரைஸ் காத்திருந்தது. டென்னிசி மாகாணத்துல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வில்மா டெய்லியும் 2 ஹவர் வேலை பார்த்துக்கிட்டு இலவசமா படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபரை தராங்க. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க குடும்பத்துல யாருமே இது வரைக்கும் காலேஜே போகல. சோ அதனால அந்த யூனிவர்சிட்டிலயும் போய் ஜாயின் பண்றாங்க. அவங்க தன்னுடைய நண்பர்கள் கிட்ட தான் வின் பண்ண அந்த ஒலிம்பிக் மெடல
வெண்கல காட்டி பாருங்க இப்ப வேணா நான் வெண்கலம் வின் பண்ணிருக்கலாம். அடுத்து 1960ல ரோம்ல நடக்க போற ஒலிம்பிக்ல கலந்துகிட்டு வின் பண்ணா தங்கம் தான் வின் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சவாலா சொல்றாங்க. அதே மாதிரி 1960ல ரோம்ல ஒலிம்பிக்கும் தொடங்குது. அந்த ஒலிம்பிக்ல 100 மீட்டர் 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிறாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, ஒரே ஒலிம்பிக்லயே 3 தங்கப்பதக்கத்தை வில்மா வின் பண்றாங்க. இவங்க 100 மீட்டரை 11 செகண்ட்லயும் 200 மீட்டரை 23.2 செகண்ட்லயும் ரீச் பண்றாங்க. 400 மீட்டரை தன்னுடைய சகாக்களோட சேர்ந்து 44.5 செகண்ட்ல ரீச் பண்றாங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் இவங்களுக்கு வரலாற்றிலே மிக வேகமான பெண், மிக வேகமான மான், மின்னல் அப்படின்ற பட்டம் கிடைக்குது. ஒரே ஒலிம்பிக்லயே 3 தங்கப்பதக்கம் வின் பண்ண முதல் அமெரிக்க பெண்மணி அப்படின்ற சிறப்பு சாதனையையும் இவங்க செய்யறாங்க. தன்னுடைய 20வது வயதுல இந்த மெடலை வின் பண்ண இவங்க அதே சக்சஸோட தன்னுடைய 22வது வயதுல தடகளத்தில் இருந்து ஓய்வு பெறாங்க. அதுக்கப்புறம் இடையிலே விட்டுட்டு வந்த அந்த கல்லூரி படிப்பையும் சக்சஸா முடிக்கிறாங்க. தடகளத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பள்ளியில செகண்ட் கிரேட் டீச்சர், அது மட்டும் இல்லாம அதே பள்ளியில ஒலிம்பிக் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிப்பேர் பண்ற ஒரு கோச், தொலைக்காட்சியில இடம்பெற விளையாட்டு போட்டிகளுக்கு வர்ணனையாளர், இப்படி பல்துறை வல்லுநரா இருந்திருக்காங்க. இப்படி பல சாதனை பண்ண இவங்க கடைசியா 1994 தன்னுடைய 54வது வயதுல தொண்டை புற்றுநோயாலையும் மூளை புற்றுநோயாலையும் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. நண்பர்களே, இதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பாத்திருப்பீங்க. இந்த வீடியோவையும் அதே மாதிரி பார்த்துட்டு ஜாலியா அடுத்த வீடியோ போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு வழியில மாத்தி அமைக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து நல்லா ஊட்ட சத்தா சாப்பிட்டுட்டு எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வளர்ந்த பல ஸ்போர்ட்ஸ் விமனை குறை பிரசவமா பிறந்து பல நோய்களால தாக்கப்பட்டு இவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு டாக்டர்ஸால கைவிடப்பட்ட ஒரு பெண், உலக லெவல்ல நடக்கிற ஒலிம்பிக்ல வந்து தோக்கடிக்கிறாங்கன்னா இதெல்லாம் சாதா விஷயமா? அது மட்டும் இல்ல, 2020ஆம் ஆண்டுல கூட அமெரிக்காவில கருப்பினத்தவருக்கு எதிரான உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பின பெண்ணா வில்மா பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை கூட கருப்பினத்தவருக்கு சிகிச்சை கொடுக்கிற ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்கறாங்க. கருப்பினத்தவரை வெறுக்கிற அமெரிக்காவில பிறந்து கருப்பின பெண்ணே அமெரிக்காவுடைய பெருமை அப்படின்னு எல்லார் வாயாலையும் சொல்ற அளவுக்கு வரலாற மாத்திருக்காங்களே. என்னப்பா சாதனையாளர்னாலே ஆண்கள் தானா, ஏன் பெண்கள் எதுவும் சாதிக்கலையா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல், உங்கள் அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து. ஸ்மைல் ப்ளீஸ்.